நெட்கிளிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரதுலசி பாணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி மட்டி படத்துக்கான ட்ரெய்லர் வெளியீட்டு விழா. பிரேம கிருஷ்ணதாஸின் PK7 கிரியேஷன்ஸ் பட நிறுவனம் சார்பில் உருவாகியிருக்கும் திரைப்படம் மட்டி. இப்படத்தை டாக்டர் பிரபகல் இயக்கியுள்ளார். இதில் அறிமுக நடிகர் யுவன் கிருஷ்ணா, ரிதான் கிருஷ்ணா, அனுஷா, சுரேஷ், அமித், சிவதாஸ் நாயர் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். கேஜி ரத்தீஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த படத்திற்கு கேஜிஎஃப் புகழ் இசையமைப்பாளர் ரவி பசூர் இசையமைத்திருக்கிறார். ராட்சசன் புகழ் ஷான் லோகேஷ் படத்தொகுப்பு செய்துள்ளார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தி, கன்னடம், ஆங்கிலம் என 6 மொழிகள் உருவாகியுள்ள இந்த படத்திற்கு தமிழில் RP பாலா வசனம் எழுதியிருக்கிறார். மட்டி December 10 அன்று வெளியாகிறது. மட்டி படத்தின் முன்னோட்ட வெளியீடு சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் மூத்த தயாரிப்பாளர் நடிகருமான கே ராஜன், இயக்குநர் பேரரசு, நடிகையும் பிக்பாஸ் பிரபலமான வனிதா விஜயகுமார், இசையமைப்பாளர் ரவி பஸ்ரூர், தமிழ் பதிப்பிற்கு வசனம் எழுதியுள்ள RP பாலா, படத்தை இயக்கியிருக்கும் இயக்குனர் டாக்டர் பிரபகல் மற்றும் படக்குழுவினர் கலந்து கொண்டனர். வசனகர்த்த RP பாலா பேசுகையிலே, கரணம் தப்பினால் மரணம் என்ற பழமொழிக்கு ஏற்ப இப்படத்தின் இயக்குனர் டாக்டர் பிரபகல் படப்பிடிப்பு இடங்களில் உயிரி பணம் வைத்து பல காட்சிகளை படமாக்கியிருக்கிறார். இந்த படத்தில் பல தொழில்நுட்பங்கள் இங்கு பணியாற்றியிருந்தாலும் அனைவரும் இயக்குனர் பிரபகலின் வழிகாட்டலோடு பணியாற்றினர். இயக்குநராக இவர் அறிமுகமாகும் முதல் படத்திலே காட்சி அமைப்பு, அதன் படமாக்குவதற்கான ஒருங்கிணைப்பு என தெளிவாக திட்டமிட்டு படப்பிடிப்பு நடத்தியிருக்கிறார். படத்திற்கு ஆர்வமுடன் உழைக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களை தேர்ந்தெடுத்து பணியாற்றுவதற்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார். KGF என்ற பிரம்மாண்டமான வெற்றி படத்தை இசையமைத்த இசையமைப்பாளர் ரவி பசூர் மட்டி படத்திற்கும் தன்னுடைய உழைப்பு நேர்த்தியாக வழங்கியிருக்கிறார். இந்த படத்திற்கான பின்னணி இசை அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உருவாக்கப்பட்டு சென்னையில் இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தரமான படைப்பை ரசிகர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இயக்குனர் 4 காலம் கடினமாக உழைத்து மட்டியை உருவாக்கியிருக்கிறார். இந்த படத்தின் வெற்றி படத்தை இயக்கிய இயக்குனர் டாக்டர் பிரபகல் அவர்களை மட்டுமே சேரும் என்றார். இசையமைப்பாளர் ரவி பசூர் பேசுகையில், முதன் முதலாக தமிழ் படத்திற்கு இசையமைத்திருக்கிறேன். தொழில்நுட்ப கலைஞர்கள் ரசிகர்கள் விரும்பும் தரமான படைப்பை வழங்க வேண்டும் என்றுதான் பணியாற்றுவார்கள். டீசர் மற்றும் ட்ரெய்லருக்கு மில்லியன் கணக்கான ரசிகர்கள் வழங்கிய பாராட்டு எங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறது. கர்நாடகம், தமிழ்நாடு, கேரளம் என 3 மாநிலத்தில் உள்ள தொழில்நுட்ப கலைஞர்கள் இப்படத்திற்காக ஒன்றிணைந்து பணியாற்றிருக்கிறார்கள். இந்த படத்தின் பின்னணி இசைக்காக மட்டும் 1.5 காலம் ஒழித்திருக்கிறோம். 10 மேற்பட்ட வடிவங்களில் பணியாற்றிய பிறகுதான் இசையின் இறுதி வடிவத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் என்றார். இயக்குனர் பிரபகல் பேசுகையில், மட்டி என்னுடைய முதல் படம். முதல் படத்தில் வித்தியாசமான கதையும் களமும் இடம்பெற வேண்டும் என விரும்பினேன். இதுவரை மட் ரேஸ் எனப்படும் மண் சாலை கார் பந்தயம் தொடர்பாக திரைப்படம் வெளியாகவில்லை என்பது அறிந்தேன். அதன் பிறகுதான் மட்டியின் திரைக்கதையை எழுத தொடங்கினேன். படப்பிடிப்புக்கான இடங்களை தேடுவதற்கு 1.5 காலம் செலவழித்தேன். நான் புதுமுக இயக்குனர் என்பதாலும் படத்தில் தொழில்நுட்ப கலைஞர்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்பதாலும் என்னுடன் இணக்கமான தொழில்நுட்ப கலைஞர்களை தேர்ந்தெடுப்பதற்கு சிறிது காலமானது. அதன் பிறகு படத்தில் நடிக்கும் நடிகர்களை தேடினேன். தேர்வு செய்து அவர்களுக்கு 2 காலம் பயிற்சி கொடுத்த பிறகுதான் படப்பிடிப்பு தளத்திற்கு அழைத்து சென்றேன். மட்டி என்பது துணிச்சலும் சாகசமும் கலந்த கார் பந்தயம் என்பதால் இதற்கான மன வலிமை கொண்ட நடிகர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்தினேன். தேசிய அளவில் மண்சாலை கார் பந்தயம் ஆண்டுதோறும் நடைபெறும் அங்கு படப்பிடிப்பு குழுவினரோடு சென்று காட்சிகளை படமாக்குவது குறித்து விவாதித்தோம். ஆனால் மட்டி தனிப்பட்ட கலைஞர் ஒருவரால் உருவானதல்ல, ஒட்டுமொத்த படக்குழுவினரின் திரைப்படம். மட்ரேஸ் எனப்படும் கார் பந்தய காட்சிகளை மட்டும் விதவிதமான கோலங்கள் 32 மணி நேரம் படமாக்கியிருந்தோம். அனைத்தையும் பொறுமையாக பார்வையிட்டு படத்திற்கு தேவையான காட்சிகளை மட்டும் படத்தொகுப்பாளர் ஷான் லோகேஷ் எடுத்துக்கொண்டு படத்தொகுப்பு செய்துள்ளார். படத்தின் பின்னணி இசை சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு பணி நெருக்கடிகள் இருந்தாலும் இசையமைப்பாளர் ரவியை படப்பிடிப்பு தளத்திற்கு வரவழைத்து படப்பிடிப்பை பார்வையிட செய்தோம். அவர் விருப்பத்துடன் வந்து காட்சிகள் படமாக்குவதை வியந்து பார்த்தார். ஒளிப்பதிவார் நடிகர்கள், இசையமைப்பாளர், படத்தொகுப்பாளர், வசனகர்த்தா என ஒவ்வொரு படத்திற்கு தங்களது அர்ப்பணிப்புடன்கூடிய உழைப்பை வழங்கினார்கள். ரசிகர்களை திரையரங்கில் வரவழைத்து வியப்பான அனுபவத்தை வழங்கும் படமாக மட்டி உருவாகியிருக்கிறது என்றார். இயக்குனர் பேரரசு பேசுகையிலே, மட்டி படத்தை டீசர் ட்ரெய்லர் படமாக்கல் காட்சிகளை பார்த்தவுடன் மனது நிறைந்தது. தயாரிப்பார் கே ராஜன் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு அரணாக இருக்கிறார். என்னை பொறுத்தவரை அவர் சினிமா சீர்திருத்தவாதி, சில நேரங்களில் சினிமாவின் தீவிரவாதி. இங்கு நேர்மையாக பேசினால் அவர் பிரச்சனைக்குரியவர் என்ற முத்திரையை குத்தி விடுவார்கள். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் வனிதா விஜயகுமாருக்கும் இது பொருந்தும். மட்டி படத்தின் டீசரை பார்த்த மிரட்சியிலிருந்து நான் இன்னும் மீளவில்லை. இது போன்ற பிரம்மாண்டமான மிரட்டலான ஒரு படத்தின் டீசரை பார்த்து நீண்ட நாளாகிவிட்டன. நான் சிறிய வயதில் 70mm திரையில் சோலை படத்தின் ட்ரெய்லரை பார்த்து பிரமித்தேன். அதேபோல் தமிழில் ஊமை விழிகள் படத்தின் ட்ரெய்லரை பார்த்து வியந்திருக்கிறேன். அதன் பிறகு மட்டி படத்தின் ட்ரெய்லரை பார்த்து மிரண்டேன். மட்டி என்றால் மண் என்றார்கள். இது மண் அல்ல, வைரம், வைடூரியம், பிளாட்டினம் என எப்படி வேண்டுமென சொல்லலாம். இது போன்ற படங்கள் தான் அதிகம் வர வேண்டும். ஏனெனில் இது போன்ற
பிரம்மாண்டமான படங்களை யாரும் ஓடிடி தளத்தில் பார்க்க விரும்ப மாட்டார்கள். இதனை திரையரங்கத்தில் தான் பார்ப்பார்கள். திரையரங்கத்தை பார்த்தால்தான் மன திருப்தி கிடைக்கும். இது போன்ற படங்கள் அதிகமாக வெளியாகும் போது ஓடிடி தளத்தை மக்கள் விரும்ப மாட்டார்கள். மட்டி படத்தில் தமிழ் மண், கேரள மண், கர்நாடக மண், ஆந்திர மண் என எல்லா மண்ணும் கலந்திருக்கிறது. ஆனால் இந்த படம் எந்த மண்ணையும் நம்பி எடுக்கவில்லை. சினிமா மண் என்ற ஒன்றை மட்டும் நம்பி எடுத்திருக்கிறார்கள். சினிமா மண் இந்த படத்துக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு தரும். மட்டி 5 அல்லது 6 மாதங்களில் எடுக்கப்பட்ட படம் அல்ல, 5 வருடங்களுக்கு மேல் திட்டமிட்டு எடுக்கப்பட்ட திரைப்படம். கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்தின் ஆட்சி காலம் போல் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு ஆட்சி காலத்தை ஒரு படமாக தயாரித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த ஆட்சி ஆளுங்கட்சியாக மக்களிடத்தில் வெற்றி பெறும். இயக்குனர் பிரபகளின் உருவத்திற்கும் இந்த படத்திற்கும் தொடர்பே இல்லை. பார்ப்பதற்கு பால்படி முகம் போல் இருக்கிறது. ஆனால் திரையில் பிரமிப்பான மாயஜாலத்தை நிகழ்த்திருக்கிறார். இது ஒரு ட்ரெண்ட் செட் படம். இதனை ஒரு சாதாரண படமாக கடந்து சென்று விட முடியாது. இது போன்ற படங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை பெற வேண்டும். எல்லா மொழிகளிலும் பெரிய வெற்றியை பெறும் என்றார் நடிகை வனிதவிஜயமார். பேசுகையில் மட்டி படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லரை பார்த்து பிரமித்து போன படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்களின் பங்களிப்பு அசாதாரணமாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கான அங்கீகாரம் குறைவு. திறமையான தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதில்லை. மட்டி படம் வெளியான பிறகு இப்படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவர்களின் கடுமையான உழைப்பிற்கும் அங்கீகாரம் கிடைக்கும். லகான், தங்கல் போன்ற இந்தி படங்களுக்கு இணையாக தென்னிந்திய கலைஞர்களால் இந்த மட்டி படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. படத்தில் இடம்பெறும் மண்சாலை கார்பந்தயம் தொடர்பான காட்சிகளை இயக்குநர் வடிவமைத்திருந்தார் என கேள்விப்பட்டேன், ஆச்சரியப்பட்டேன். அவர் எங்கு எப்போது இதனை கற்றார் என எனக்கு தெரியாது. இருந்தாலும் காட்சிகளில் ஒரு சர்வதேச தரம் இருந்தது. ஓடிடி தளங்களை கடந்து மக்கள் மீண்டும் திரையரங்கத்துக்கு வருகை தர வேண்டும். இதற்கு மட்டி திரைப்படம் சிறந்த சான்றாக இருக்கும் என்றார் தயாரிப்பாளர் கே ராஜன். பேசுகையில் கேரளாவிலிருந்து வருகை தந்திருக்கும் இயக்குநர் தயாரிப்பாளர் பிரகபலை தமிழ் திரையுலகம் சார்பில் வரவேற்கிறேன். மட்டி படத்தின் டீசர் என்னை மிரட்டி விட்டது, என்னை அலற வைத்து விட்டது, மிரள வைத்து விட்டது. மட்டி படத்தின் டீசர் ட்ரெய்லர் பார்த்த அந்த 10 நிமிடங்கள் நான் நானாக இல்லை. இது பிரம்மாண்டமான பட்ஜெட் படம். இது தமிழ் படமோ மலையாள படமோ அல்ல, ஆங்கில படம். இந்த படத்துக்கு பிறகு இயக்குனர் பிரபகலின் புகழ் உலக அளவில் பரவும். இசைப்பாளர் ரவி பசுரூரை கேஜிஎஃப் படத்தில் அவரது உழைப்பை பார்த்து வியந்தோம். இந்த படத்தில் அவர் அதைவிட 5 மடங்கு கூடுதலாக உழைத்திருப்பதை பார்க்கிறோம். இசைக்காக சர்வதேச அளவில் இந்த படம் பேசப்படும். பல சர்வதேச விருதுகள் இந்த படத்துக்கு கிடைக்கும். நடிகர்களுக்கு 2 ஆண்டு பயிற்சி, லொக்கேஷனுக்காக 1 ஆண்டு தேடல், படப்பிடிப்பின் போது 13 கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டன. இதெல்லாம் ஆங்கில படங்களில் தான் நடைபெறும். இதுவரை தமிழ் படங்களில் இப்படிப்பட்ட திட்டமிடல் உருவாக்கம் நடைபெற்றதாக வரலாறு இல்லை. மட்டி படத்துக்கு பிறகு இயக்குனர் பிரபகல் கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறேன். சிறிய பட்ஜெட் படங்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் நடிகர்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களும் சிக்கனமாக செலவு செய்ய ஒத்துழைத்து காப்பாற்ற வேண்டும். என்னால் தயாரிப்பாளர் காப்பாற்றப்படுவார்கள். அவர்கள் தொடர்ந்து திரைத்துறை ஆரோக்கியமாக வைத்து தொழிலாளிகளை வாழ வைப்பார்கள். தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தொடர்ந்து வாய்ப்பு அளிப்பார்கள். தயாரிப்பாளருக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நீங்கள் படம் தயாரித்து ஓட்டி தளத்துக்கு வழங்குகிறீர்கள். இதனால் தொழிலாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் பயன்பெறுகிறார்கள். இது மகிழ்ச்சி அளிக்கிறது, உண்மைதான். ஆனால் திரையரங்க உரிமையாளர்கள், திரையரங்கத்தை நம்பியிருக்கும் தொழிலாளர்கள், விநியோகஸ்தர்கள், இடைத்தரகர்கள் ஆகியோரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக விடுகிறது. அதனால் படங்கள் ஓடிடி தளங்கள் தருவதற்கு முன் திரையரங்கத்தை வெளியிட முன்னுரிமை தர வேண்டும். 2 அல்லது 4 வார காலம் அவகாசம் வழங்கினால் திரையரங்கம் அதனை நம்பியிருக்கும் தொழிலாளர் குடும்பங்களும் வாழும். டாக்டர் மாநாடு ஆகிய படங்கள் திரையரங்களில் வெளியாகி வசூல் செய்தது. அத்துடன் ஓடிடி தளங்களிலும் நல்ல விலைக்கு விற்பனையாகி இருக்கிறது. எனவே இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறி படக்குழுவினர் வாழ்த்தினார். நிகழ்ச்சி நிறைவாக பத்திரிகையாளர் முன்னிலையில் மட்டி படத்தை முன்னோட்டம் வெளியிடப்பட்டது. அந்த காட்சிகள் பிரம்மாண்டமாக இருந்தது. காடுகளில் உள்ள மேடு, பள்ளம், மரம், செடி, கொடி, அந்த பள்ளத்தாக்குகளில் அந்த ஜீப்பு, அந்த அதாவது பந்தயம், ஜீப் பந்தயம், அந்த கார் பந்தயத்தை எடுத்துருக்கிறாங்க. மிரட்டெலாம் இருந்தது. அந்த ட்ரெய்லரில் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. அப்படி ஒரு ராட்சசத்தனமான அந்த சீரல், ஜீப்போட சீரல், தண்ணியில் சீருது, மண்ணில் சீருது, அந்த காட்டில் மேட்டில் செடி கொடி மரத்து மேலாம் மோதி கீதி அது வரகிற காட்சியை மிக அற்புதமாக எடுத்திருந்தார்கள். அற்புதமான படம். உண்மையிலே எல்லோரும் வாழ்த்தி பேசின மாதிரி பிரம்மாண்டமான படம் தான் இது. 13-14 கேமரா வச்சு எடுத்திருக்காங்க. இல்லை பல கேமரா உடஞ்சிருக்கு. இத்தனை வருஷமாக இதுக்கு போராடி 5-6 வருஷமாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கான ரிசல்ட்டு படத்தில் தெரியுது. பிரம்மாண்டம் நல்லா தெரிஞ்சுது. இந்த டைரக்டர் அவ்வளோ அற்புதமாக அதை உழைச்சிருக்கார். இது டெக்னீஷியன்கள் அவ்வளோ அருமையாக உழைச்சிருக்காங்க. படம் சிறப்பாக வந்திருக்கு. எல்லாம் பெரிய கலைஞர்கள் பணியாற்றதால் இந்த படமும் பெரிய அளவில் வந்திருக்கு. படம் நிச்சயமாக வெளியே வந்து பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்படும், பாராட்டு பெறும். அதே நேரத்தில் வசூலையும் அள்ளி குவிக்கும். அப்பேற்பட்ட படமாக இருக்குது. இந்த படம் இந்த மொழிக்கு தான் இது சொல்ல முடியாது. உலக மொழி, எல்லா மொழிக்கான படமாக இது எடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இது வெளிவந்து வெற்றி பெறும் என்று சந்தேகம் இல்லை என்பதை வாழ்த்தி அடுத்த வாரம் வேறொரு படத்தோட நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.